நம்மளுடைய முதல் கணக்கு நானூற்றி நாற்பத்தி ரெண்டு பவர் நூற்றி ஒன்று ஃபேக்டோரியல் ப்ளஸ் ஐநூற்றி ஏழு பவர் எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு ஃபேக்டோரியல் இதனுடைய ஒன்றாம் இலக்கை என்ன கண்டுபிடிக்கணும் இதற்கு நமக்கு கொஞ்சம் பேசிக் தெரிஞ்சிருக்கணும் என்ன அப்படின்னா ஃபேக்டோரியல் அப்படின்னா என்ன ஃபேக்ட் ரிமைண்டர் என்ன வரும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இப்போ ஒன்று ஃபேக்டோரியல் அப்படின்னா அதனுடைய மதிப்பு ஒன்று தான் அதனுடைய ரிமைண்டரும் ஒன்று தான் இப்போ ரெண்டு ஃபேக்டோரியல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒன்று இன்ட்டு ரெண்டு அதாவது இங்கே எத்தனை ஃபேக்டோரியல்னு கொடுத்துருக்காங்களோ அது வரைக்கும் தொடர்ச்சியான எண்களை பெருக்கணும் ஸோ ரெண்டு ஃபேக்டோரியல் அப்படிங்கிறதுனால ரெண்டு வரைக்கும் தொடர்ச்சியான எண்களை பெருக்கியிருக்கோம் இப்போ இங்கே ஓ ரெண்டு ரெண்டு இதை நாளால் வகுக்க முடியாது நாளோட சின்ன ந சின்ன நம்பர் ஸோ இதனுடைய ரிமைண்டரும் ரெண்டு தான் இப்போ அடுத்தது மூணு ஃபேக்டோரியல் மூணு ஃபேக்டோரியல்னால் ஒன்றுலேருந்து மூணு வரைக்கும் பெருக்கணும் இப்போ இங்கே ஓ ரெண்டு 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 மூணு ஆறு ஆறு அப்படிங்கிறது மூணு ஃபேக்டோரியலோட வேல்யூ ஆனால் நமக்கு ஒன்றாம் இலக்கை என்னை கண்டுபிடிக்கிறதுக்கு வேல்யூ தேவையில்ல நாளால் வகுத்தது போக மீதி இருக்கக்கூடிய ரிமைண்டர் தான் தேவை ஸோ ஆற நாளால் வகுத்தா ஓ நாலு நாலு பேலன்ஸ் இருக்கிற ரிமைண்டர் ரெண்டு அப்போ மூணு ஃபேக்டோரியலுக்கு ரெண்டு இப்போ நாலு ஃபேக்டோரியல் நாலு ஃபேக்டோரியல்னால் ஒன்று இன்ட்டு ரெண்டு இன்ட்டு மூணு இன்ட்டு நாலு வரைக்கும் இப்போ இதை நான் அப்படியே பெருக்க போகிறது கிடையாது இதனுடைய ரிமைண்டர் தான் கண்டுபிடிக்க போகிறேன் ஸோ இதை நாளால் வகுக்க போகிறேன் நாலால் வகுத்தா இங்கே இருக்கிற நாளுக்கும் வகுக்க போகிற நாளுக்கும் கேன்சல் ஆகிடும் அப்போ என்ன அர்த்தம்னா இதை பெருக்கி வரக்கூடிய எண் நாளால் முழுமையாக வகுப்படும்னு அர்த்தம் ஸோ இதனுடைய ரிமைண்டர் கண்டிப்பாக என்ன தான் வரும்னா ஜீரோ தான் வரும் அதே போல் அஞ்சு ஃபேக்டரியல் போடுறேன் இங்கே ஒன்றுலேருந்து அஞ்சு வரைக்கும் பெருக்கணும் நல்லா பாருங்கள் இதுலேயும் பெருக்கல் நாள் வருது அப்போ நாளால் வகுத்தா இந்த நாள் முழுமையாக அடிபட்டு போயிடும் ஸோ இதை எல்லாத்தையும் பெருக்கினா வரக்கூடிய எண் நாளால் முழுமையாக வகுபடும் ஸோ இதனுடைய ரிமைண்டரும் என்ன தான் ஜீரோ தான் ஒருவேளை இப்போ நான் ஆறு ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கிறேன்னா நினச்சி பாருங்கள் அதுலேயும் ஒன்று இன்ட்டு ரெண்டு இன்ட்டு மூணு இன்ட்டு நாலு வரும் ஸோ கண்டிப்பாக நாலு வகுபட்டு போயிடும் ஜீரோ அப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலான்னா ஒன்று ஃபேக்டோரியல்னு வந்தால் ரிமைண்டர் ஒன்று அப்படின்னு போடணும் ரெண்டு ஃபேக்டோரியல் வந்தால் ரெண்டு மூணு ஃபேக்டோரியல் வந்தால் ரெண்டு நாலு ஃபேக்டோரியல் இருந்து அது அடுத்தது என்ன வந்தாலும் சரி அதனுடைய ரிமைண்டர் என்னது ஜீரோ ஜீரோங்கிறது எதற்கு ஈக்குவல் நம்ம ஏற்கனவே போன வீடியோவில் பார்த்துருக்கோம் ஜீரோ அப்படின்னா உள்ள தான் கணக்கில் எடுத்துப்போம் அதாவது பவர் நாள தான் எடுத்துப்போம் அப்ப இதை ஜீரோனும் போடலாம் இல்லைன்னா பவர் நாலுன்னு போடலாம் அதை நாம் மறக்காம ஞாபகத்தில் வச்சுக்கணும் சரி வாங்க கணக்குக்குள்ள போகலாம் இப்ப இங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த நாலு நாளெல்லாம் தேவையில்லை ஒன்றாம் இலக்கை எண்ணான ரெண்டையும் அதுக்கு மேலே இருக்கிற நூற்றி ஒன்று ஃபேக்டோரியலையும் எடுத்துருக்கேன் அதே போல இங்க ஒன்றாம் இலக்க எண்ணான ஏழையும் அதுக்கு மேலே இருக்கிற எழுநூற்றி முப்பத்தி ரெண்டையும் எடுத்திருக்கேன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் 4 நாலு அல்லது அதற்கு மேல ஃபேக்டோரியல் போணுச்சுன்னா அதனுடைய ரிமைண்டர் என்ன ஜீரோ ஜீரோங்கிறத ஜீரோனும் போடலாம் நாலுன்னு போடலாம் நான் ஜீரோனு போட போகிறது கிடையாது ஏன்னா சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டு பவர் ஜீரோ ஒன்று அப்படின்னு ஆன்சர் போட்டுட்டு போயிடுறாங்க ஸோ அதனால் நான் இங்கே நூற்றி ஒன்று ஃபேக்டோரியலை நாலு அப்படின்னு ரிமைண்டர் வச்சுக்கிறேன் அதே போல் இங்கே எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு ஃபேக்டோரியல் இதுவும் என்னது தான் நாலு தான் எதெல்லாம் நாலு நாலுக்கு மேலே போகுதோ அது எல்லாமே பவரில் என்ன தான் வரும் நாலு தான் வரும் சரி ரெண்டு பவர் நாலுக்கு என்ன ஆன்சர் வரும்னு பார்க்கணும்

ஏழால் பிறகுன்னா நாற்பத்தி ஒம்பது இங்கே இருக்கிற நாலு தேவையில்லை திரும்ப ஏழாவில் பிறகுனா அறுபத்தி மூணு இங்கே இருக்கிற ஆறு தேவையில்லை திரும்ப ஏழாவில் பெருக்குன்னா இருபத்தி ஒன்று இங்கே இருக்கிற ரெண்டு தேவையில்லை ஸோ லாஸ்ட்டாக வரக்கூடிய எண் ஒன்று நமக்கு ஏழு பாலு தானே தேவை ஸோ இந்த ஒன்றை எடுத்து இங்கே அப்ளை பண்ணிக்கலாம் இப்போது இதனுடைய ஒன்றாம் இலக்கை எண் ஆறு இதனுடைய ஒன்றாம் இலக்கை எண் ஒன்னு சோ ஆறையும் ஒன்னையும் கூட்டினா வரக்கூடிய ஆன்சர் ஏழு சோ இதனுடைய மொத்த மதிப்பினுடைய ஒன்றாம் இலக்கை எண் ஏழு சரி வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம் இந்த கணக்கிலையும் நமக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது ஏன்னா மேல இருக்கிற ஃபேக்டோரியல் எல்லாத்தையும் பாருங்க நாளை விட பெருசு நாளை விட பெருசாக இருந்தால் நம்ம என்ன தான் பண்ண போகிறோம் நாலு அப்படின்னு தான் போட போறோம் ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இங்கே இருக்கக்கூடிய ஒன்றாம் இலக்கை எண் ஆறு மேலே பவரில் இருக்கக்கூடிய எண் நூற்றி ஒன்று ஃபேக்டோரியல் இது அப்படியே எடுத்து எழுதிகிறேன் இப்போ அதே போல் இங்கே இருக்கக்கூடிய ஒன்றாம் இலக்கை எண் எட்டு அதனுடைய பவரில் இருக்கக்கூடிய எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு ஃபேக்டோரியல் எடுத்து எழுதிக்கிறேன் இங்கே இருக்கக்கூடிய ஒன்றாம் இலக்கை எண் அஞ்சு அதனுடைய பவரில் இருக்கக்கூடிய ஐநூற்றி நாற்பத்தி மூணு இடத்தை எழுதிக்கிறேன் இங்கே என்ன நம்பர் இருக்குது ஆறு ஆறு பவரில் என்ன இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் அதை பற்றி கவலையே படாதீங்க ஆறு பவரில் என்ன இருந்தாலுமே அதனுடைய ஒன்றாம் இலக்கை எண் ஆறு தான் அப்படின்னு நாம் ஏற்கனவே போன வீடியோவில் பார்த்துருக்கோம் இப்போது இந்த இடத்துல பாருங்க இது எட்டு எட்டு பவரில் இருக்கக்கூடியது எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு ஃபேக்டோரியல் எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு ஃபேக்டோரியலை நம்ம என்ன பண்ணலாம் நாலுன்னு மாற்றிக்கலாம் ஸோ எட்டு பவர் நாலு கண்டுபிடிக்கணும் எட்டு அப்படிங்கிறது எட்டு பவர் ஒன்று ஸோ திரும்ப எட்டால் பெருக்கிறேன் எட்டு எட்டு அறுபத்தி நாலு அறுபத்தி நாலில் வரக்கூடிய ஆறு தேவையில்லை நாலு மட்டும் போதும் இப்போ இதை திரும்ப எட்டால் பெருக்கிறேன் எட்டு க்யூப் கிடைக்கும் எட்டு நான்கு முப்பத்தி ரெண்டு மூணு தேவையில்லை ரெண்டு மட்டும் போதும் திரும்ப எட்டால் இப்போ இருக்கிறேன் எட்டு ரெண்டு பதினாறு இங்கே இருக்கக்கூடிய ஒன்று தேவையில்லை ஸோ எட்டு பவர் நாலுக்கு ஆறு அப்படிங்கிறது கிடைக்கிது ஸோ இங்கே ப்ளஸ் ஆறு போட்டுக்கிறேன் திரும்ப பாருங்கள் அஞ்சு பவரில் என்ன இருந்தாலும் கவலைப்பட தேவையில்லை அஞ்சு பவரில் என்ன வந்தாலுமே அதனுடைய ஒன்றாம் இலக்க எண் கண்டிப்பாக அஞ்சாக மட்டுமே இருக்கும் ஸோ இப்போ இது எல்லாத்தையும் கூட்டணும் ஆறையும் ஆறையும் கூட்டினா பன்னெண்டு பன்னெண்டோட அஞ்சை கூட்டினா பதினேழு பதினேழில் இருக்கக்கூடிய ஒன்று நமக்கு தேவையில்லை ஒன்றாம் இலக்கை எண்ணான ஏழு மட்டும் போதும் ஸோ இதனுடைய மொத்த மதிப்பினுடைய ஒன்றாம் இலக்கை எண் ஏழு சரி வாங்க இன்னும் ஒரு கணக்கு பார்க்கலாம் இப்போ இதனுடைய ஒன்றாம் என்ன கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ இங்கே ரெண்டு இருக்குது ரெண்டு பவரில் ரெண்டு ஃபேக்டோரியல் ஸோ அதை மட்டும் எடுத்துக்கிறேன் இங்கே மூணு இருக்குது மூணு பவரில் மூணு ஃபேக்டோரியல் ஸோ அதை மட்டும் எடுத்துக்கிறேன் இங்கே நாலு இருக்குது நாலு பவரில் நாலு ஃபேக்டோரியல் ஸோ அதை மட்டும் எடுத்துக்கிறேன் ஏற்கனவே நம்ம பார்த்தோம் ரெண்டு ஃபேக்டோரியல்னா ஒன்று இன்ட்டு ரெண்டு ஸோ இதற்கு பதிலாக ரெண்டு போடணும் ரெண்டை ரெண்டு வாட்டி பெருக்கணும் நாலு மூணு ஃபேக்டோரியல் மூணு ஃபேக்டோரியல்னால் நான் ஏற்கனவே போட்டேன் ஒன்று இன்ட்டு ரெண்டு இன்ட்டு மூணு ஆறு ஆற நாளால் வகுத்தா ரிமைண்டர் ரெண்டு ஸோ ரெண்டு மூணு ஸ்கொயர் பண்ணணும் ஸ்கொயர் பண்ணால் ஒன்பது நாலு ஃபேக்டோரியல் அல்லது அதற்கு மேலே வந்தால் கண்டிப்பாக பவரில் நாலு போடணும் நால நாலு வாட்டி பெருக்கணும் அது கூட தேவையில்லை இதுக்கு ஒரு ஷார்ட்கட் வச்சுருக்கோம் நாலு அப்படிங்கிற எண் வந்து அதனுடைய தலையில் ஒற்றைப்படை எண் வந்துச்சுன்னா நாலே தான் ஆன்சர் ரெட்டப்பட நம்பர் வந்தால் ஆறு ஆன்சர் ஸோ இங்கே ரெட்டப்பட நம்பர் வந்திருக்கு அதனால் ஆறு போட்டுக்கிறேன் இப்போ இங்கே ஆறையும் நாலையும் கூட்டுனா பத்து பத்தோட ஒன்பதை கூட்டுனா பத்தம்போது பத்தொம்பதில் வரக்கூடிய ஒன்று தேவையில்லை ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஒன்பது தான் ஒன்றாம் இலக்க எண் இவ்வளோ தாங்க ரொம்ப ரொம்ப எளிமையான கணக்கு தான் இந்த கணக்கில் நான் சொன்ன ஷார்ட்கட் ஏதாவது புரியலை அப்படின்னா நான் ஏற்கனவே இந்த மெத்தடுக்கு ஒன்பது வீடியோ போட்டிருக்கேன் ஸோ அந்த வீடியோ எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்கள் அப்போ உங்களுக்கு புரிதல் அதிகமாக கிடைக்கும் இதை நீங்கள் போட்டு பார்க்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ நீங்கள் போட்டு பார்க்கறதுக்காக இந்த மூணு கணக்கை கொடுத்துருக்கேன் இந்த மூணு கணக்கை நீங்கள் போட்டு பாருங்கள் உங்களுக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி bana um...